Hi friends, welcome to tutorjoes.com. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஃபைலோட நேமை ரீநேம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். ரீநேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ சேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, டிரெக்டரியோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரெக்டரி அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர் தான், ஸோ அதோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆர்குமெண்ட்டில் மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இந்த ரீநேம் ஃபங்க்ஷனை டிரெக்டரிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே PHP டேக்குள்ள ஃபஸ்ட்டு நான் ஃபைன் பண்ண போகிற டிரெக்டரியை இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக அது எக்ஸிஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு ஃபைல் அண்டர்ஸ்கோர் எக்ஸிஸ்ட். இப்போ நமக்கு நம்மளோட இந்த பர்டிகுலர் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே டிரெக்டரி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, தட் இஸ் ஒரு டிரெக்டரி இருக்குது. ஸோ அந்த நேமை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன், கொட்டேஷனுக்குள்ள டிரெக்டரி. அது இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இஃப் கண்டிஷனில் அது நான் ரீநேம் பண்ணும். ஓகே, இஃப் ரீநேம் ஆஃப், நமக்கு சேம் ரெண்டு ஆர்குமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட ஒரிஜினல் டிரெக்டரி நேம், டிரெக்டரி கமன் அதை நியூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நியூ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒரு மெசேஜ் ப்ரிண்ட் ஆகணும். ஸோ எக்கோவில் ரீநேம்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு இங்கே மெசேஜ் கொடுத்துக்கலாம். இஃப் எனக்கு அந்த டிரெக்டரி அங்கே இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் எனக்கு என்ன ஆகணும், ஒரு எரர் மெசேஜ், எக்கோ டிரெக்டரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஒரு எரர் மெசேஜ் இங்கே கொடுத்துக்கலாம். இன் சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீநேம்டு சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம கொடுத்தது என்னென்னா, டிரெக்டரி அப்படிங்கிற டிரெக்டரி நேம் நான் ஃபெச் பண்ணி அதை நியூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஃபோல்டரில் பார்த்தோம்னா அந்த டிரெக்டரிங்கிற நேம் வந்து நியூ அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலுக்கும் நம்ம நேம் ரீநேம் பண்ணிக்கலாம், அண்ட் ஒரு டிரெக்டரிக்கும் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். த்ரூ ப்ரோக்ராம் மூலிமா பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் ரீநேம் ஃபங்க்ஷனுக்கு டைரக்டரியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இன்னும் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.